அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம முதல் திருவந்தாதி அதில் 26வது பாசுரம், திருவேங்கனுடையான் பாசுரம், எழுவார் விடைகொள்வார் ஈன் துடாயானை வழுவாவகை நினைந்துவைகள் தொழுவார் வினைச்சுடரை நந்துவிக்கும் வேங்கடமே வானோர் மனச்சுடரை தூண்டும் மலை அப்படின்ற பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை லேசாக பார்க்க போகிறோம். சமத்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சமத்தா ஒரு சொல் சொல்கிறது அப்படின்ற மாதிரி செய்யலில் இருக்கக்கூடிய ஒரு நயம். அதாவது திருமலையில் ஒரு நெருப்பு அணையிறதான், ஒரு தீ அணையிறது, இன்னொரு தீ எழும்புகிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்கிறார். அது நம்ம என்னன்றது நம்ம பார்ப்போம். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கும்போது தெரியும். எழுவார் விடை கொள்வார் ஈன்றுடா யானை வழுவாவகை நினைந்து வைகள் தொழுவார் வினைச்சுடரை நந்துவிக்கும் வேங்கடமே வானோர் மனச்சுடரை தூண்டும் மலை அப்படின்ட்டு. ஸோ இதில் எதை பற்றி சொல்கிறார் அப்படின்னா, வேங்கடமேன்னு சொல்கிறார் திருவேங்கடம், மலை அப்படின்னு சொல்கிறார் அந்த மலையை பற்றின பாசுரம். எழுவார் விடை கொள்வார் ஈன்துடா யானை வழுவாவகை நினைந்து வைகள் தொழுவார் அப்படின்ட்டு மூணு கேட்டகரி சொல்கிறார். எழுவார் அப்படின்னு ஒரு கேட்டகரி, விடை கொள்வார் அப்படின்னு ஒரு கேட்டகரி, ஈன்துழா யானை வழுவாவகை நினைந்து வைகள் தொழுவார் அப்படின்னு ஒரு கேட்டகரி. மூன்று பேர், அதாவது மூன்று விதமான பக்தர்களை சொல்கிறாருன்னு அர்த்தம். அவர்களுடைய வினைச்சுடரை, வினையினால் அவர்களுடைய கர்ம பலன்கள், அதாவது அவர்கள் கர்மவினையினாலே ஏற்பட்ட தீ, அந்த தீவினையாக இந்த நெருப்பை நந்துவிக்கும், நந்துவிக்கும்னா அணைக்கின்றன்னு அர்த்தம். நந்துவிக்கும் வேங்கடமே, அதாவது பக்தர்களுடைய தீயை நந்துவிக்கும் வேங்கடமே, பக்தர்களுடைய வினைச்சுடர் என்கிற தீயை என்கிற நெருப்பை அணைத்துவிடும் வேங்கடமே அப்படின்றார். ஸோ பக்தர்களுடைய வினைச்சுடர்ங்கிற தீயை அணைக்கிறது திருவேங்கடமலை. அதற்கு மேலே வானோர் மனச்சுடரை தூண்டும் மலை. வானோர்கள் என்றால் விண்ணவர்கள், நித்தியசூரிகள், அவர்களுடைய மனச்சுடரை, அவர்கள் ஹிருதயமாகிய விளக்கை, அவர்களுடைய மனவிளக்கை, மனச்சுடரை தூண்டி, அந்த விளக்கை தூண்டி அதை ஜுவலிப்பிக்கின்ற, அதை நன்றாக பிரகாசப்படுத்துகின்ற மலை, அதுவும் திருவேங்கட மலை. அதாவது அடியவர்களுடைய வினைச்சுடரை நந்துவிக்கும், அடியவர்களுக்கு இருக்கக்கூடிய தீவினை, அவர்கள் செய்த தீவினையாகிய நெருப்பை அணைக்கும். விண்ணோர்கள், நித்தியசூரிகள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஹிருதயமாகிய விளக்கை, அந்த விளக்கை தூண்டிவிடும், பிரகாசிப்பிக்கும் அப்படின்றது இதனுடைய மேலிருந்த வாரியான ஒரு பொருள். இதில் எழுவார் விடை கொள்வார் ஈன்துடா யானை வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவார் அப்படின்னு மூன்று கேட்டகரி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மூணு கேட்டகரினா என்ன அப்படின்றது இப்போ பார்ப்போம். எழுவார் அப்படின்னால், தாங்கள் விரும்பின ஐஸ்வர்யம் கிடைத்தவுடன் எம்பெருமானை கைவிட்டு போகின்றவர்கள், ஐஸ்வர்யாதிகள். விடை கொள்வார்னால், தாங்கள் விரும்பின கைவல்ய மோட்சம் கைப்பட்ட பிறகு எம்பெருமானை திரும்பி பாராமல் விடைபெற்று கொண்டு போபவர்கள், இவர்கள் கைவல்யார்த்திகள். ஈன்துழா யானை ஒழுவாவகை நினைந்தவைகள் தொழுவார், அதாவது திருத்துழாயை அணிந்திருக்கின்ற திருமாலை ஒரு நாளும் விட்டு நீங்காதபடி சிந்தித்து எப்பொழுதும் அனுபவித்து அதிகாரிகள், அதாவது முமுட்சுக்கள். முதல் வகை ஐஸ்வர்யாதிகள், இரண்டாவது வகை கைவல்யாதிகள், மூன்றாவது வகை முமுட்சுக்கள். பல பாசுரங்களில் ஆழ்வார் வந்து கிருஷ்ணாவதாரத்தை அனுபவித்தார். இதற்கு முன்னாடி இருக்கிற பாசுரங்களில் அப்படி அனுபவித்த ஆழ்வாருக்கு இந்த உலகத்திலேயே எப்பொழுதுமே இருந்து நமக்கு சேவை சாதிக்கக்கூடிய அர்ச்சாவதார எம்பெருமானை அனுபவிக்க வேணும்னு ஆசை. அதனால தான் அர்ச்சாவதார எம்பெருமானை நினைக்கும் போதே முதல்ல திருமலையை பற்றி நினைக்கிறார் ஆழ்வார். திருமலையில், அதுவும் திருவேங்கட மலையை பற்றி நினைக்கிறார். ஸோ அப்படி பின்னானார் வணங்கும் சோதியாக சேவை சாதிக்கின்ற அர்ச்சாவதாரங்களை அனுபவிக்க கண்டு தென்னனுயர் பொறுப்பும் தெய்வ வடமலையும் என்னும் இவையே முளையா வடிவமைந்த அப்படின்ட்டு பெரிய திருமலையில் வர்றது. அதாவது ரெண்டு மலைகள் இருக்கா நாட்டில், இரண்டு மலைகள் பூமி பிராட்டியனுடைய திருமலைத்தடங்கள் போல இருக்கிறதாம். ஒன்று திருமலை, இன்னொன்று திருமாலிருஞ்சோலை மலை. ஒன்று திருமலை, இன்னொன்று திருமாலிருஞ்சோலை மலை. இந்த ரெண்டு மலையும் எப்படி இருக்கிறதாம், பூமி பிராட்டியினுடைய திருமலைத்தடங்கள் போல இருக்கிறதாம். ஸோ எம்பெருமானுக்கு ரொம்ப உகந்ததான இடம் அப்படின்ட்டு என்ன நம்ம திருப்பாவிலே பார்க்கலாம். குத்து விளக்கறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன வந்த சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திரவா அப்படின்ட்டு எம்பெருமானுக்கு ரொம்ப உகந்ததான இருக்கக்கூடிய
பூமி பிராட்டிக்கு திருமலை தடங்களாக சொல்லப்படுகின்ற இரண்டு திருமலைகள், அதிலே திருவேங்கட மலை ஒன்று, மற்றொன்று திருமாலிருஞ்சோலை. அந்த திருவேங்கட மலையிலே ஆழ்வார் அனுபவிக்கிறார் எப்படி எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை. அவர் எப்படிப்பட்ட எம்பெருமானால், அடியவர்கள் எப்படி வந்தாலும் அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுக்கக்கூடியவன். அதாவது பிரயோஜனாந்தரங்கள் அப்படின்னால், எம்பெருமானை தவிர மற்ற பிரயோஜனங்களை விரும்புவர்களை அனன்ய பிரயோஜனரோடு வாசியர, அனன்ய பிரயோஜனர் என்றால் எம்பெருமானையே விரும்புபவர்கள், பிரயோஜனர்னால் விரும்புபவர்கள், அந்நிய பிரயோஜனர் வேறவற்றை விரும்புவர்கள், அனன்ய பிரயோஜனர்னால் எம்பெருமானை தவிர வேறவற்றை விரும்பாதவர்கள், அதே எம்பெருமானையே விரும்புவர்கள், பகவல்லாபார்த்தின்னு பேர். ஸோ அந்த அனன்ய பிரயோஜனர்கள் வாசியர, அதாவது பிரயோஜனாந்தவர்கள் அப்படின்னால் மற்றவற்றை விரும்புபவர்கள், அனன்ய பிரயோஜனர்கள் எம்பெருமானையே விரும்புவர்கள், இது எல்லாரையும் எல்லாரையுமே சேர்த்து அவர்களுடைய வினையை போக்கி பலனை பெருக்குகிறார் அந்த எம்பெருமான். அதனால் ஐஸ்வர்யார்த்தி என்ன, கைவல்யார்த்தி என்ன, பகவல் லாபார்த்தி என்ன, இப்படி எல்லா வகையான அடியவர்களுடைய தீவினைகளை, அவர்களுடைய தீவினையான நெருப்பை அணைத்து விடுகிறார் அந்த மலை. அந்த நெருப்பை அணைத்த பிறகு வானவர்களுடைய நெருப்பை, அவர்களுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை நன்றாக ஜொலிக்க வைக்கிறார் அந்த மலை. ஏன் வானவர்களுக்கு அந்த மலை அப்படின்னால், கண்ணாவார் என்னும் மன்னோர் விண்ணோருக்கு தன்னார் வேங்கட விண்ணோர் வெப்பனே அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த ஐஸ்வர்யம் வேணும் ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்குறவங்களுக்கும் சரி, ஐஸ்வர்யம் வேண்டாம் கைவல்யம்தான் வேணும் அப்படின்ட்டு சொல்கிறவங்களுக்கும் சரி, இல்லை எம்பெருமானே நீயே வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருடைய வினைச்சுடரை நந்துவிக்கையாவது மாறி மாறி பிறக்கும் இந்த பிறப்பை அவர்களுக்கு, அவர்களுடைய வினைச்சுடரை தீவினைகளை தொலைத்து அவர்களுக்கு உண்டான காரியங்கள், அவர்கள் என்னென்ன கேட்கிறார்களோ அவற்றை எம்பெருமான் கொடுக்கிறான். அதனால்தான் அந்த இஷ்ட பிராப்தியை அனிஷ்ட நிவர்த்தின்னு சொல்லுவாங்க. இஷ்ட பிராப்தின்னா அவர்களுடைய இஷ்டம் என்ன, அதை பிராப்தி, அதை செய்து வைப்பது. அனிஷ்ட நிவர்த்தி, அவங்களுக்கு தேவையில்லாதது அவங்க வேண்டான்னு நினைக்கிறாங்களே அதை நிவர்த்தி பண்ணுறது. இதை ரெண்டுத்தையும் செய்விக்க வல்லது திருவேங்கடம் அப்படின்ட்டு அந்த திருவேங்கட மலையை கொண்டாடுகிறார். ஸோ இதில் வந்து ஐஸ்வர்யார்த்தி எழுவார், அதாவது பகவானை கேட்டு எழுந்து போயிடுவாங்களாம், எனக்கு வேண்டியது கிடச்சிருச்சு அப்படின்ட்டு. விடை கொள்வார் அப்படின்னா கைவல்யார்த்தி, ஆத்மானுபவம் பண்ண போயிடுவாராம். ஈந்துடாயானை வழுவாவகை நினைந்து வைகள் தொழுவார் அப்படின்னால், எம்பெருமானையே எப்பொழுதும் தொழுவார்கள், வைகள் தொழுவார்னு சொல்கிற பாருங்க. அதனால் எம்பெருமானையே எப்பொழுதும் தொழுவார், அவர் பகவல் லாபார்த்தி. ஸோ இப்போ இவர் ஐஸ்வர்யார்த்தி என்ன, கைவல்யார்த்தி என்ன, பகவல் லாபார்த்தி என்ன, இவர்கள் எல்லாருக்கும் அவருடைய வினைகளை, அதனால் உண்டான நெருப்பை அணைக்கிறார். வானோர் மனச்சுடரை, அவர்களுடைய மனத்திலே இருக்கக்கூடிய நெருப்பை, வானோர்கள் மனத்திலே என்ன நெருப்பு இருக்கிறது, எம்பெருமான் தான் இருக்கிறான். அதாவது சோதியாகி எல்லா உலகம் தொழும் ஆதிமூர்த்தி என்றால் அளவாகமோன்னு திருவேங்கமுடையானுக்கு நம்மாழ்வார் பாசுறோம். ஸோ அதனால் அவனே சோதியாக இருக்கிறான், அந்த வானோர்களுடைய ஹிருதயகமத்திலே சோதியாக இருக்கிறான். அந்த சோதியை மேன்மேலும் பிரகாசப்படுத்துவது திருவேங்கடமலை. ஏனென்றால் வானோர்களுக்கு அங்கே சௌலபியம் அதெல்லாம் திருநாட்டிலே அவர்கள் பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே தான் சௌலபியம் பார்க்க முடியும். என்னன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல தாழ்ந்து வந்திருக்கிறானே அப்படிங்கிற இந்த சௌலபியம் இங்கே பூலோகத்தில் தான் பார்க்க முடியும். அதனாலே வானவர்கள் இங்கே வந்து அந்த சௌலபியத்தை கொண்டாடுகிறார்களாம். அதனாலே வானவர்களுக்கு உண்டான மனச்சுடரை தூண்டும் மலை அப்படின்ட்டு திருவேங்கட மலையை எடுத்து சொல்கிறார். இப்படி எழுவார், விடைகொள்வார், வழுவாவையை நினைந்து வைகள் தொழுவார் என்று மூன்று பேரையும் சேர்த்து இதில் சொல்லி பார்த்துருக்கோம். ஐஸ்வர்யார்த்தி, கைவல்யார்த்தி, பகவல்லாபார்த்தி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு இருக்கேன். அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகா.